ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ யூஸ் பண்ணி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இதை மாதிரி அட்டகாசமான இமேஜஸ் நம்ம நேம் அந்த கேரக்டருடைய டிஷர்ட்ல பிரிண்டா இருக்கிற மாதிரி, இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இதை மாதிரி அட்டகாசமான அட்ராக்டிவான இமேஜஸ் நாம எப்படி கிரியேட் பண்ணி எடுத்து நம்மளோட டிபியில செட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த இமேஜஸ்ல நம்ம ஃபேஸ் கூட இதை மாதிரி ரியாலிட்டியை அட்டாச் பண்ணி நாம இருக்கிற மாதிரியே செட் பண்ணி நம்ம டிபியில செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கு, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் சைட்ல போய் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டு நாம இப்போ பார்த்த மாதிரியான இமேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட் தான் அது. ஸோ இதில் சஞ்சய் அப்படின்ற நேம் நான் எழுதிருக்கிறேன், எடிட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேம் இதில் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட நேம், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் பிரதர் யாரோட நேமும் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான நேம் இதில் எடிட் பண்ணதுக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் பட்டன் கொடுத்த ஒரு சில செகண்டில் நமக்கு தேவையான அட்டகாசமான இமேஜஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பாயோட டி ஷர்ட்ல சஞ்சய் அப்படின்ற நம்ம நேம் பிரிண்டா இருக்கிற மாதிரி இமேஜஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் தேவையான இமேஜஸ் நம்ம டவுன்லோட் செஞ்சு டிபியில் செட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிரியேட் பட்டன் கொடுத்து தேவையான இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட். இதில் ஸ்வேதா அப்படின்ற நேம் நான் எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான உங்கள் நேம் இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சிஸ்டரோட நேம் கூட நீங்கள் வந்து கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். தேவையான நேம் கொடுத்து எடிட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிரியேட் பட்டன் கொடுத்த உடனே ஒரு சில செகண்ட்ல நமக்கு தேவையான கேர்ள்ஸ் இமேஜஸ் கிரியேட் ஆகும். ஸோ அவங்க டி ஷர்ட்ல ஸ்வேதா அப்படின்ற நேம் பிரிண்டா இருக்கு. இதை மாதிரி உங்க நேமும் கொடுத்து நீங்க இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் காப்பி பண்றது அப்படின்னா உங்க கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு ஆஸ்க் ஏஐ வேர்ல்டு .com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான ஆஸ்க் ஏஐ வேர்ல்டு .com வெப்சைட்டுக்குள்ள போய் மேல இருக்கிற சர்ச் பாக்ஸ் கிளிக் செஞ்சு ஏஐ இண்டிபெண்டன்ஸ் டே 9 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய இதோ இந்த போஸ்ட்டுக்கு உள்ள போய் இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா இருக்கும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி தேவையான இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி கிரியேட் பண்ணி எடுக்கக்கூடிய நம்ம ஏஐ இமேஜில் நம்ம ஃபேஸை கூட இது மாதிரி அட்டாச் பண்ணி நாம இருக்கிற மாதிரியே HSL ரியாலிட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ டியூட்டோரியல் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து நீங்களும் உங்களுக்கு இதை மாதிரி எடுக்கக்கூடிய ஏஐ இமேஜில் உங்கள் ஃபேஸ் அட்டாச் பண்ணி எடுத்து நீங்கள் டிபியில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.